சாந்தி. நான் ஒரு அழியாத ஆத்மா, சிறிய நட்சத்திரம் போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். உடல் உணர்வுகளும் உடல் உறவுகளும் என் புத்தியில் சிறிது கூட இல்லை. எந்த பொருளின் தாக்கமும் இப்பொழுது எனக்கு இல்லை. ஏனென்றால் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை நான் இப்பொழுது அழித்துவிட்டேன். இப்பொழுது நான் ஒரு ஆத்மாவாய் மட்டுமே உள்ளேன். என் எதிரில் என் தந்தை பரமபிதா உள்ளார். அந்த ஞான சூரியனின் கதிர்கள் என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கதிர்கள் விழ விழ நான் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றேன். நானும் என் தந்தையும் சேர்ந்து அந்த அதீந்திரிய சுகத்தை முழு உலகிற்கும் இயற்கைக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஓம் சாந்தி. 23/5/2021 இன்னைக்கு பாபா ஃபுல்லா அன்பு பத்தி தான் சொல்றாரு. நம்ம அப்பா தர அன்பு ஆன்மீக அன்பா இருக்குது, பரமாத்மா அன்பா இருக்குது, சுயநலமற்ற உண்மையான அன்பா இருக்குது. இந்த உண்மையான அன்பை வந்து நம்ம வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது, அனுபவம் பண்ண முடியாது. நம்ம பாபாட்டிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடியது. அப்பா மேல உண்மையான உள்ள தளவுல அன்பு வச்சோம்னா முழு கல்பத்துக்குமே நம்ம சிநேகி ஆகிடலாம். ஏன் அப்படின்னா பரமாத்மா அன்பு வந்து ஆன்மீக அன்பா இருக்குது, அழிவற்ற அன்பா இருக்குது. நம்ம ஆத்மா எப்படி அழியாததோ, நம்ம அப்பா பரமாத்மா எப்படி அழியாதவரோ, அதே போல ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிறப்ப அவங்க வைக்கிறப்போ அந்த கிடைக்கிற அன்பும் வந்து அழியாதது. அதனால கல்பம் கல்பமா எல்லாரையும் நமக்கு சிநேகியா ஆக்கிறது. இந்த ஆன்மீக அன்பு நம்ம பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் ஆகுது. அஸ்திவார சாங்கா இருக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம பிராமண வாழ்க்கை உறுதியா இருக்கணும் அப்படின்னா அன்பு வந்து உண்மையா இருக்கணும். நம்ம ஒரே அப்பா கிட்ட காமிக்கணும். ஆன்மீக அன்பின் அனுபவமே இல்லை அப்படின்னா நம்ம பிராமண வாழ்க்கையில உண்மையான ஆனந்தம் இருக்காது. ஒரு சில ஆத்மாக்களை பாக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஆத்மாக்கள் பாபா குழந்தையானாலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது இல்லை. அது என்ன குறைபாடுனா அந்த அன்பை அனுபவம் பண்ணாம இருக்கிறது தான். நம்ம பரமாத்மாவோட அன்பு வந்தது ரொம்ப உயர்வானது. அவர் காற்று அன்பு அது பதீத ஆத்மாவையும் மாற்றம் செய்யவல்ல காந்தமா இருக்குது. மாறுவதற்கான எளிய சாதனம். எப்பேற்பட்ட ஆத்மா பாபா முன்னால வந்தாலும் அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அவ்வளவு சக்திசாலியான அன்பா இருக்குது. அன்புதான் அதிகாரியாக்குவதற்கான ஆன்மீக போதையின் அனுபவம் செய்யவிக்குது. அதுதான் நமக்கு அன்பு இல்லாத பிராமண வாழ்க்கைன்னா அது எப்படி இருக்கும்னா வறண்டதா இருக்கு, சுவை இல்லாததா இருக்கு, உழைப்பு அதிகமா இருக்கிறதா இருக்கு. இப்ப லௌகீகத்துல காமிக்கிற அன்பு வந்து துண்டு துண்டா ஆயிருது, அது பங்கிடப்படுது. அனைவருக்கும் அது காமிக்க வேண்டி இருக்குது. அது எப்படின்னா இப்ப நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை மேல நம்ம அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருப்போம். இதே இன்னொரு குழந்தையும் இருக்கிறப்ப ஒரே குழந்தை மேல அன்பை காமிக்க முடியாது, ரெண்டு குழந்தைக்கு சமமா தான் அன்பு காமிக்க முடியும். அந்த மாதிரி அன்பு வந்து கம்மியாகுது. இப்ப நம்ம தொடர்புல வரவங்க கிட்ட, நமக்கு யாராவது இப்ப சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா
அவங்க மேல நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம் அப்படினா அவங்க குழந்தைக அவங்க ரிலேட்டிவ் அப்படி ஒவ்வொருத்தர் அதிகமா நம்ம பார்க்கறப்ப பேசறப்போ எல்லார்கிட்டயும் நாம அந்த அன்பை காமிக்க வேண்டியது வருது. இப்படி எல்லார்கிட்டயும் காமிக்கிறனால அன்பு என்னதுனா ரொம்ப கமியாயிருது. நம்ம கிட்ட இருக்கிற அன்பு சக்தி ஒரு அளவுக்கு இருக்கு அப்படினா அது அளவுக்கு அதிகமா நம்ம காமிச்சிட்டே போறப்போ அந்த அன்பு வந்து கமியாயிட்டே போகுது. அது ஒரு சில டைம் மன சங்கடம் வரப்ப துண்டு துண்டாயிருது. ஒரு சில டைம் வந்து பங்கிடப்படுது. அலௌகீக அன்பு வந்து உள்ளத்தின் அநேக துண்டுகளை இணைக்க கூடியதாகும். ஒரே அப்பாட்ட நம்ம அன்பு செலுத்தினோம்னா எல்லாருக்குமே பிடிச்சவங்களா நம்ம ஆகலாம். அப்பாட்ட வைக்கிற அன்பு வந்து நமக்கு அதிகரிச்சுட்டேதான் போகும். நான் ஒரே பாபா மேல வைக்கிறோம், நம்ம பங்கிட்டு பாதி பாதியா வைக்க வேண்டியதில்ல. ஆத்மா அப்படிங்கறப்ப ஒரே அப்பாதான் அப்படின்னு நம்ம அன்பு முழுசா அவர்கிட்ட காமிக்கிறோம். அவர் மேல நம்ம அன்பு வைக்க வைக்க நம்ம அன்போட சக்தி அப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம அப்பா வந்து விதையா இருக்காரு. இப்ப விதைக்கு நம்ம தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அது தண்டு பகுதி, அந்த மரப்பகுதி, இலைகள் எல்லாமுக்கு போய் சேர்ந்துரும் அந்த தண்ணீர். ஆனா அந்த விதைக்கு ஊத்தாம விட்டுட்டு மேலக்கிற இலைக்கு மட்டும் நம்ம ஊத்தணும் அப்படின்னா எவ்வளவு இலைக்கு நம்மளால ஊத்த முடியும்? பெரிய மரமா இருந்தா ஒன்னு ரெண்டு இலைக்கு கூட நம்ம தெளிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம வெளியுலகத்துக்கிட்ட காமிக்கிற அன்பு வந்து ஓரளவுக்கு மேல முடியாது. ஆனா நம்ம புத்திசாலித்தனமா இருந்துட்டு நம்ம விதையாகி அப்பா மேல அன்பு காமிச்சு அப்படின்னா முழு உலகத்துக்கு அன்பு காமிக்கிறதுக்கு அதுவே சமமா ஆகுது. அன்பு எங்க இருக்குதோ அங்க வந்து நினைவு சகஜமா வருது. நமக்கு பிடிச்சவங்களை மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நினைவு செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் நம்ம பாபா நினைவு வர்றதில்ல அப்படின்னு சொல்றோம். பாபா நினைவு வர்றதில்ல அப்படின்னா அவர் மேல அன்பு இல்லேன்னு அர்த்தம். அவர் கூட அன்பா நம்ம உரையாடி நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலுமே அது நமக்கு மறக்காது. சர்வ சம்பந்தங்களை உள்ள பூர்வமா வந்து நம்ம அன்பு அனுபவம் செய்ய வைக்குது. அன்பு இருக்கிற இடத்துல யுத்தம் ஏற்படாது. நம்ம ஆத்மாக்குள்ளயுமே வந்து இந்த வீண் எண்ணம், தேவையில்லாத எண்ணங்கள் வந்து யுத்தம் செய்யாது. பிற ஆத்மாக்கள் நம்ம கிட்ட வர்றப்பவும் தேவையில்லாத எந்த கேள்விகளும் கேட்க மாட்டாங்க. அன்பில் இருப்பவர்களுக்கு ஏன் என்ன அப்படிங்கிற கேள்விகளே எழாது. இப்ப விட்டில் பூச்சி பார்த்தா விளக்கின் மீது உள்ள அன்பினால ஏன் என்னெல்லாம் கேக்கறது எல்லாம் அப்படியே போய் பலியாகுது. நம்ம அப்பா மேலையும் நம்ம அதே மாதிரி அன்பு காமிக்கணும். இப்ப நிறைய டைம் சொல்லுப்பாரு விட்டில் பூச்சி ஆகுங்க அப்படின்னு. நம்ம அப்பாவே சொல்றாரு அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, யோசிக்க கூடாது. விளக்க கண்டது பூச்சி எப்படி பறந்து போகுது அந்த மாதிரி அப்பா வந்துட்டார் அப்படின்னு அவர் அறிமுகம் கிடைச்சா அவர்கிட்ட நம்ம பறந்து போய் பலியாயிரணும். இப்ப ஞானம்ங்கிறது விதையாகவும் தண்ணீர் அன்பாகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணீர் ஊத்துல அப்படின்னா அந்த விதை வந்து எதுக்குமே பயன் இல்லாம போயிரும். அது மாதிரி எவ்வளவுதான் ஞானம் எடுத்துக்கிறாலும் புத்திசாலி குழந்தைகளா இருந்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா உயர்வான பிராப்தியை அவங்க அடைய முடியாது. எந்த விதமான அன்பு பற்று எண்ணத்தளவில் பேச்சளவில் அல்லது செயலில் இருக்குது அப்படின்னா இததான் கசிவுன்னு சொல்றோம். பற்று மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. அப்பாவோட துணைய பயன்படுத்தணும்னா ஒரு பொழுதும் மனமுடைஞ்சு போக மாட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தைரியமா இருப்போம். ஓம் சாந்தி.